Hi friends, welcome to my channel. எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாண வீட்டு சாம்பார் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில கல்யாண வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், கல்யாண வீட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வெண்டைக்காயை எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் பூண்டு, தேவையான அளவு தக்காளி எடுத்திருக்கேன், தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை ஈக்குவல் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வறுத்தெடுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ ரெடிலி அவைலபிளாக குழம்பு தாளிக்க நமக்கு ரெடியாக இருக்குது. எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். புளிக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது, நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விழுது அரைச்செடுக்கணும். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போது உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு இதில் வணக்கி எடுக்க போகிறோம். நம்ம இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வேறு ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு வரமிளகாய் மட்டும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். அதையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வணக்கி எடுக்கணும். இப்போ இது நல்லா வணங்கட்டும். எப்போவுமே நல்லெண்ணெயிலேயே வணக்கி எடுங்க இதையும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லெண்ணெயில் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்குற அளவுக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். இப்போது ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். 4 பேருக்கு தேவையான அளவு குழம்புக்கு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இது கூட சேர்த்து அட் லாஸ்ட் நான் கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டை என்ரிச் பண்ணி கொடுக்கும், குழம்பையும் நல்லா திக்காக பண்ணி கொடுக்கும். அது கூட குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் மறுபடியும் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா உங்களோட வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. கடுகு வெடிச்சாச்சு. இப்போது சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பரமிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கியாச்சு. இது கூட வெண்டைக்காயை ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் ஈக்குவல் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா குழம்புல பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இது வணங்கட்டும். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் சீக்கிரம் குறையிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வளவளப்பு தன்மை குறையிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இப்போ வளவளப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணினா போதும். புளிப்பு சுவைக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வணங்கும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லா என்ரிச் ஆகும். ஸோ நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணலாம். இப்போது அந்த விழுதை தண்ணியில் கொஞ்சம் அலசி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு குழம்புல. நல்லா கொதி வர்ற டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து புளிக்குழம்புக்கு நல்ல என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ புளிக்குழம்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.